Hey guys! இன்னிக்கு நம்ம விடியோல் Need Preparatory Series 5 தாம் பாக்கப் போரும் என்ன topic அப்படின் பாத்தீங்கினா Cell First question Which structure perform function of mitochondria in bacteria? So அதாவது mitochondria உட substitute bacteriaல எந்த organelle வந்து function பண்ணது அதாவது mitochondria மாதிரியே function எந்த organelle bacteriaல பண்ணது அப்படின் கேக்கிறாங்க So answer வந்து mesosomes Second question, the osmotic expansion of a cell kept in water is chiefly regulated by அப்படின் கேட்கிறாங்க osmotic expansion அப்படின் சொல்ரதா osmotic pressure அப்படின்னும் சொல்லாம் அது எந்த órகனல் வந்து regulate பண்ணதுன் கேட்கிறாங்க so answers வந்து vacuoles தான் third question the chromosomes in which த சென்ட்ரோமியர் இஸ் சிச்சுவேட்டட் க்ளோஸ் டு ஒன் அண்ட் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்ட்ரோமியர் அப்படின்னா நம்ம டயகரத்தில் ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல ஒயிட் கலரில் ஸோ அதை தான் நம்ம சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம் அது எந்த பொசிஷனில் இருக்கோ அதை வச்சு நம்ம குரோமோசோம்ஸை கிளாஸிஃபை பண்ணுவோம் இஃப் சப்போஸ் அது சென்டரில் இருந்துச்சுன்னா நம்ம அதை மெட்டா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் சென்டரில் இல்லை ஒரு சைடு கொஞ்சம் எலாங்கேட்டடாகவும் இன்னொரு சைடு கொஞ்சம் ஷார்டராகவும் இருந்துச்சுன்னா சப் மெட்டா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சைடு ரொம்ப லாங்காகவும் இன்னொரு சைடு ரொம்ப ஷார்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஆக்ரோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு எண்டில் இருக்கு அப்படின்னா அதை நம்ம டீலோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டயக்ராம் மூலமாவே நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபோர்த்து கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் செல் ஆர்கனல் இஸ் என்க்ளோஸ்டு பை அ சிங்கிள் மெம்பரைன் ஸோ ஒரே ஒரு மெம்ப்ரெயின் தான் இருக்கும் அது எந்த ஆர்கனல் அப்படின்னு கேட்குறாங்க இது நாலுல நம்ம எல்லாருக்குமே தெரியும் மைட்டோகான்ஜியா குளோரோபிளாஸ்ட் நியூக்ளியர் இது எல்லாமே வந்து மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்

தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க